சொந்த வீடு கட்டுறது எங்கள எல்லாருக்குமே இருக்கிற கனவு, லட்சியம், ஆசை இப்படின்ட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடை கட்டி அந்த சொந்த வீடை கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்டோ கேட்டு கொடுக்காம மன வைராக்கியத்தோடு இருந்து அதில் கேஸ் போட்டு வின் பண்ண ஒரு சில நபர்களை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க முழுசாக பார்த்துருவோம். இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது பிட்வீன் த கேஷினோ. அமெரிக்காவில் சுதாடத்துக்கு பேர் போன ஒரு நகரம்னு சொன்னால் அது அட்லாண்டிக் சிட்டியை சொல்லலாம். அங்கே இருக்கிற எல்லாருமே கேம்பிளிங் பண்ணுவாங்க, கேஷினோக்கு போவாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் அங்கே நார்மலான வீடுகளும் கட்டடங்களும் கடைகளும் தான் இருந்தது. காலப்போக்கில் தான் அந்த இடத்துல கேஷினோ உருவாக வலிக்கிட்டு அப்படி கேஷினோ உருவாக வலிக்கிட்ட கைக்கு அங்கே இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் கேஷினோ கட்டுறதுக்காக அங்கேருந்து வீடுகளை வாங்கி பெரிய பெரிய பில்டிங்காகவும் பெரிய பெரிய கேஷினோக்களாகவும் கட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலைமை எப்போ மாறிஞ்சிட்டு கேட்டிங்கன்னா 1970களில் அங்கேருந்து ஒரே ஒரு வீட்டை மட்டும் எந்த ஒரு கம்பெனியாலையும் வாங்க முடியல. அந்த அட்லாண்டிக் சிட்டியில் பல கேஷினோக்கள் இருந்தாலும் அதில் ஒரு கேஷினோட ஓனர் தான் டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அமெரிக்க அதிபர். அவர் வந்து ஒரு கேஷினோ கட்டுறதுக்காக ஒரு ஓனர் வீடு கட்டிருக்கார். அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த ஓனர் வந்து ஒரு லேட். அந்த பார்ட்டியோட பேர் வந்து வெராக்கோ. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு வந்து அதிக அளவு பணமும் பல தொல்லைகளும் கொடுத்து பார்த்தார் அந்த வீட்டை வாங்குறதுக்காக. அந்த பார்ட்டி எதுக்குமே மசியாம தன்னோட வீட்டை விட்டு கொடுக்காம கடைசி மட்டும் போராடி வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் அந்த வீட்டை விற்காம இருந்தாங்கன்னு கேட்டீங்களா, அவங்க வந்து அந்த வீடு வந்து கஷ்டப்பட்டு வாங்கினாங்களாம். அது இல்லாம அவங்க இருந்த மெமரிஸ் எல்லாம் அதுல இருக்குன்றால தான் அந்த வீடை விட்டு கொடுக்கலன்னு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது ஹாஃப் ஹவுஸ். டொரண்டோ நகரத்தில் இருக்கிற வீடு தான் இந்த ஹாஃப் ஹவுஸ். பாக்குறதுக்கு பாதியா வெட்டின மாதிரி இருக்கு இந்த வீடு. 19th செஞ்சுரியில இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட சேர்த்து 6 வீடுகள் தொடர்ந்து கட்டிருக்காங்க, ஒன்று கொண்டு ஜாயின் பண்ணி கட்டிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வீட்டை வச்சிருக்கும் போது கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து பில்டிங் கட்டுறதுக்காக அந்த வீடுகளை வாங்க வலிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்க வலிக்கிற போது எல்லாமே ஜாயின் வீடுன்றதால பக்கத்தில் இருந்த நம்பர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவட்ட வீடை கொடுத்துட்டார். அதனால கார்ப்பரேட் கம்பெனி அந்த இடத்த எடுத்துட்டு இவங்க வந்து இவங்க வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கைக்கு அந்த வீட்டை பாதியாக வெட்டின மாதிரி ஷேப் பண்ணி பக்கத்தில் பில்டிங்கை கட்டிட்டாங்க. அடுத்தா நாங்கள் பார்க்க போகிற ஸ்டபன் சலூன். இந்த சலூனோட பேர் வந்து தேர்ஸ்டி பீவர் சலூன்னு சொல்லி நார்த் கரோலினாவில் ஒரு குட்டி இடத்துல இருக்கிறது தான் இந்த பார். வந்து முக்கியமான கம்பெனியோட பில்டிங் அந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்காக அந்த பார் இருந்த இடத்த கம்பெனிகள் கேட்டிருக்காங்க. அந்த பாரோட ஓனர் வந்து அந்த கொடுக்காதால பிரச்சனையாகி பார் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகுது. இந்த பாரை சுற்றி இதே மாதிரி குட்டி குட்டி கடைகளும் குட்டி குட்டி பில்டிங்கும் இருந்திருக்கு. அந்த பில்டிங் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கின பிறகு இவட்ட கடையும் வாங்குறதுக்கு கேட்டிருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்றதால இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவட்ட கடையை மட்டும் விட்டுட்டு சுற்றி வர பில்டிங் எழுப்பி விட்டாங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இன் பிட்வீன் பிரிட்ஜ். பிரிட்ஜுக்கு நடுவில் வீடு. இது எங்கே இருக்குன்னு சைனாவில் ஒரு பாலத்துக்கு நடுவில் இருக்கு இந்த வீடு. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிட்டு அங்கே இருக்கிற சைனா மக்களுக்கு அந்த வீடு இருந்த குறிப்பிட்ட இடத்துல ரோடு போடலாம்னு சொல்லி கவர்மெண்ட் நினைச்சு அங்கே இருந்த நிலங்களையும் அங்கே இருந்த வீடுகளையும் இடிச்சு போட்டு அங்கிருந்த மக்களுக்கு இடத்துல வீடு கட்டி கொடுத்துட்டு இவங்க ரோடு போட வலிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஓனர் மட்டும் வீட்டை கொடுக்காம ஸ்டபனா இருந்திருக்கார். கவர்மெண்ட் வந்து மிகவும் குறைந்த விலையில தான் வீட்டை கேட்கறாங்க, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸையும் போட்டு 10 வருஷம் இந்த கேஸ் ஓடிட்டு இருந்திருக்கு. இவங்க கவர்மெண்ட் பார்த்தாங்க வீடை விட்டு கொடுக்க மாதிரி தெரியல்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்காங்கடா, வீட்டை மட்டும் வச்சுட்டு வீட்டு ரெண்டு பக்கத்திலையும் பிரிட்ஜை கட்டி விட்டாங்க. அடுத்தா நாங்க பார்க்க போறது இன்சைட் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டியூட்டி ஃப்ரீ, ஃபிளைட்ஸ், ஃபிளைட் பார்க்கிங் அது இதுன்னு நிறைய இருக்கும். ஜப்பான்ல ஒரு நரிட்டான்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் ஒரு விவசாய நிலத்தை உங்களால பார்க்க முடியும். ஓனர் வந்து அவட்ட பரம்பரை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமா அங்க இருந்திருக்காங்க. அரசாங்கம் வந்து ஏர்போர்ட் கட்டணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற நிலத்தை எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. இந்த விவசாயி மட்டும் நிலத்தை கொடுக்காத ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவரை மட்டும் விட்டுட்டு பக்கத்துல ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க அவர் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறத ஈஸியா பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில எல்லாம் நிறைய இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கும், ரயில்வே ட்ரக்கு பக்கத்துல. அது மாதிரி நீங்க ஜப்பான்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவர் எதையுமே கண்டுக்காம அவட்ட பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அடுத்தது வந்து த சிங்கிள் ஹவுஸ். நீங்க எல்லாம் ஜோசிக்கலாம் சிங்கிளா ஒத்தேர்ந்து வீட்டுக்கு சுத்தி வர குழி தோண்டி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிருக்கலாம். சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் வந்து நிலத்தை எல்லாம் வாங்கி பில்டிங் கட்ட வலிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் அவட்ட வீட்டை விற்காம ஜப்பான இருந்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு வர கரண்ட் தண்ணி எல்லாத்தையும் வெட்டினாலும் அவர் வந்து வீட்டை விட்டு கொடுக்காம வேற இடத்துல வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிச்சு வந்திருக்கிறார். பிறகு வாடகை இருந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கே குடி வந்தவர் என்ன செஞ்சிருக்காங்க, மெழுகுவத்தியை மாற்று தண்ணியை யூஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிருக்காரு. இன்றைக்கு மட்டும் அவருடைய வீட்டுக்கு கரண்டும் இல்ல தண்ணியும் இல்ல, ஆனா இன்று மட்டும் அந்த மனுஷன் அந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அடுத்தது நாங்க பார்க்க போறது மிடில் ஆஃப் த ஹைவேஸ். ஹைவே எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க ஹைவேல உங்களால மரங்கள், காடுகள், பிரிட்ஜுகள் நிறைய விதமான இதுகளை பார்க்க முடியும். ஆனா ஒரு நாட்டுல மட்டும் ஹைவேக்கு நடுவில் ஒரு வீடை பார்க்க முடியும் உங்களால. இதுவும் சைனாவில தான் இருக்கு. இவர் வந்து ஒரு மாட்டு பண்ணை உரிமையாளர். வழக்கம் போலதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹைவே போடணுன்றதுக்காக நிலங்களை வாங்கி இந்த மாட்டு பண்ணை உரிமையாளர் இவர் மட்டும் வீடை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்கார். அந்த வீடு கிட்டத்தட்ட 600,000 யுவான் தான் மதிப்பா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 2 கோடி கொடுக்கறன்னு சொல்லியும் அந்த மனுஷன் வீட்டை கொடுக்காம ஸ்டபனா இருந்திருக்கார். இவருடைய விடாப்பிடியான மனநிலைமையை பார்த்து கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கா, இவட்ட கேட்டு பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி அவட்ட வீட்டை விட்டுட்டு பக்கத்துல ரெண்டு சைட்லயும் ஹைவே போட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. நன்றி.